அன்பான ஆத்மாக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாங்கள் கரூரில் வெண்ணைமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பின்னால் பாருங்கள், உங்களுக்கு கோபுரம் தெரியும். இந்த வெண்ணைமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையானது. இப்போ தான் நம்ம கரூர் அப்படின்னு நினைக்கிறோம். முன்னால் இதனுடைய பேர் வந்து கரு ஊர் அப்படின்றது, கரு கருப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த கரு ஊர் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த கரூரை ஆண்ட மன்னன் வந்து இந்த மலையை வந்து அமைச்சிருக்காரு. இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிரம்மன் வந்து உயிரினங்கள்லாம் படைக்கும் பொழுது அவங்களுக்கு பசியாரம் அப்படின்னு வெண்ணெயிலேயே ஒரு மலை செஞ்சாராம். அதாவது வெண்ணெயை வந்து மலை மாதிரி அடுக்கி சாப்பிட்றதுக்கு வெண்ணையும், குடிக்கிறதுக்கு பக்கத்தில் தேன் இருக்கு இல்லையா, தேனால் ஒரு தீர்த்தத்தை உருவாக்குனாராம். ஸோ தேன் தீர்த்தமும் வெண்ணெய் மலையும் வந்து அந்த உயிரினங்களுக்காக பிரம்மனால் படைக்கப்பட்டதாம். அவ்வளோ பழமையான ஒரு கொண்டது இது. 2000 வருஷத்துக்கு மேலே அந்த கோயில் அமைச்சிருக்காங்க. இதில் வந்து எல்லா மலையும் பார்த்திங்கன்னா பாறையால் ஆகப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த இந்த வெயிலை உள்வாங்கிட்டு நம்ம ஹீட்டு வரும் பாருங்கள். ஆனால் இந்த வெண்ணெய் மலை மட்டும் பார்த்திங்கன்னா எப்பவுமே குழுகுழுகுன்னு இருக்கும். இந்த குழுகுழுகுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புராணம் தலைப்புராணம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட வெண்ணெய் மலை அப்படிங்கிறனால இந்த மலை வந்து குழுகுழுகுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம கரூரார் சித்தர் கரூரா இருக்கார், அவருக்குன்னு ஒரு தனி சன்னதியும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதான் ஸ்பெஷாலிட்டி. வாங்க, இன்றைக்கி வந்திருக்கோம் வெண்ணமலை. வெண்ணமலை ஏறி முருகனை தரிசித்து இங்கே இருக்க எனர்ஜியை நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக பாலி. நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் கோயிலுக்கு முன்னாடி அப்படியே வெண்ணெய்மலை அப்படியே கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு. கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பழைய மண்டபம் ஒன்று இருக்குது, நல்ல பெரிய மண்டபமாக இருக்குது. பெரிய மண்டபம் பாருங்கள், நல்ல நெல்லுங்க. இது வந்து தாழ்வாரமாக இருந்திருக்கும். தெரியாமல் ரோடு போகிறோம். எம்பெருமான் பக்கத்திலேயே சித்தர் கருவூர் அமைஞ்சிருக்காரு. அவரோட பாடல்கள் கருவூர் அவர் எழுந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க. என்னை என் பாதம் பங்கை பண்ணி வைத்து அன்பு எல்லா முருகையும் வந்து உன்னை என் பால் வைத்து எங்கு நான் ஒருவர் நிறைந்தது அவர் சொல்லவே உன்னை என் பாசம் முழுவதும் அகல முகத்தினை அகர்த்தமர்த்து எனக்கு நானும் பாலும் தேனும் ஆரவரும் கனியுமாய் இனியே இனியே.
என்ன புண்ணியம் செய்தேனோ.